हलो फ्रेंड्स ऐ एम बैक वित् अनदर वीडियो इतते एलो पाता मादे और डटेपी इत वे पेयोट इत वह पाती पलंगाल नूर वर्ष पढ़मान बिल्डिंग फ्रेंच बिल्डिंग इं फ्रेंचा वह इम बिल्डिंग वो आलरे वो गोस्ट स्टूडियो अंत गो स्टूडियोकूड़ा ना ना एटन पेरी ना अंकोद सीरी यारो मारे और फील वाटर बाटिल तान सउंड को अद ना पड़ रिचलमारी आकड़ी अनाल ना अं रोम नरमा कुछ ना वीडियो एड़े बिल्डिंग नईटे एव्व आक्रोशा अंदर वो पगल पांग पाक सूपर सुतर इटमों सीरी एल सी ना अदा सूमा डे लाकान ना कोस्ट वीडियो ना चलें इं ना डे लापे कंपानुटे मनसु वरल डे लाटेपा अब ना इं स्टे पड़ी नेक्स्ट डे वो एटर इत वर वे पाती फिर वे कम्बा पात वरण अगे फ्रंट अरम पाती नईटे अरम पाती मार इतना पाती फोर्ट एपड़ी पांग नाय ओड़ पगल यारमें इतक वरमाटा भयपड़वा इंतजे इलीगल आक्टिवटी पड़ेवें मटमें टाइम वर्वा नईटे वरमाटा एपड़े वरेज वचर पर इंस्टान कटा तरीज आना अंत कैपिड़ मुड़े ना पड़ी वचर पर वो फ्रेंच कैस्टल अलवक फुला क्रिकी फ्रेंच कैस्टल आना क्रिक वा इंवा इं क्रिकल वे फ्रेंच कैस्टल और इटम उड़ा एल इतम क्रिक वा इत वह पाती ऊर्क ना उपरमा सुी वो पाती वीडियो और आफीस अदाल मूड़ता पकड़े ना नईट वीडियो एड़को पाता अ मूड़ी यारमेंगे ना लाइट एरीजिटी अनेक ना एड़को टाइम पाती वन एएम ना एमें वो नई डे वन नईट वरल पापे आना एमें अमेद नईटे वीडियो एड़े अत डे वो अंद पाक ना डे नईटे पाता इटमार काल एव डनो अंदर इवो ब्रेटा पांग मार्निंग इटमला स्टेप्स कटेला वो ना रोम अलर अने नईट ना एड़को इं मेल निक्रे की वाटर बाटिल सउंडल क सैडल यार एटी पाक मारियों सर से मट और से मट तनिया आड़ रोम वेगम मत चला वो अंदर आड़ यारो अड़े एगर पोन मारे और फील आच इतना वह पाती सूपर रेडी पड़ी वचिकल इधर पलंगाल पलंगाल इटमारी एमें पराम फ्रेंच कास्टल सर इटमों सर इतमी नया नम तमिलनाटे मेरी इटें इतना वो नम तमिलनाटे गवर्मेंटा इत पे सूपर रेडी पड़ना आना ये पड़मा इतना सर इत नईट वर्त नईटन डे पाती इतमे का नाम और मटेटेन इंत नईट वरपा इटम मट रो सुतमी नहीं पाते इटम पांगी फार मार्के चेनल मट उ मतलब उड़ी एटर वे एपड़ी फेड़ी एल वो क अंका वे लेवल लुक बिल्डिंग सूपर पर
அதே ஃப்ரெஞ்ச் காஸ்டல் ஒரு ரவுண்ட் இறங்குற மாதிரி இங்கே ஒரு ரவுண்ட் இறங்குது. அங்கே ரெண்டு ரவுண்ட் இறங்கும், இங்கே ஒரு ரவுண்டு தான் இறங்குது. இது மேலே டாப் ஃப்ளோருக்கு போகிற வழி போல் மொட்டை மாடிக்கு. இங்கேயும் கிறுக்கி வச்சுருக்காங்க அங்கங்கே. இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டெப்ஸ் அவ்வளோதான். இதுக்கு மேலே நம்ம தான் வந்து சேஃபாக அது மேலே தாண்டி போகணும். அதே தாங்க ஃப்ரெஞ்ச் காஸ்டல் மொட்டை மாடி எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இதுவும் இருக்குது. என்ன லொக்கேஷன் தான் வேறு வேறு. அதுவும் ஃப்ரெஞ்ச் பில்டிங் தான், இதுவும் ஒரு ஃப்ரெஞ்ச் பில்டிங் தான். ஒரு காலத்தில் எப்படி இருந்தோ கோட்டைங்க இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்கள். தனி டேங்க் போல இது. இந்த மரம் தான் நைட்டு பார்க்கறதுக்கு அப்படி ஒரு ஆக்ரோஷமாக இருந்தது அந்த மரமும் சரி எல்லாமே. சூப்பராக இருக்குது பாருங்கள் பகலில் பார்க்குறதுக்கு இந்த இடம். நைட்லலாம் வந்தீங்கன்னா அவ்வளோதான், உள்ளே வந்து நம்ம எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு வந்தால் நம்மளுக்கு எதனா ஒன்று காமிச்சிடுது. இதனால் நான் எவ்வளோ அன்றைக்கி அவஸ்தப்பட்டேன், எல்லாமே பயங்கரமாக அவஸ்தப்பட்டேன். இதை ஒரு ஃபாலோஅப் வீடியோவும் போடலான்னு நான் இருக்கேன். இன்றைக்கி வந்து எனக்கு செம்ம ஃபீவர், எனக்கு இருந்தாலும் நான் வந்து எடுத்துடணும், எடுத்துகிட்டு கிளம்பினோன்னு இருக்கேன். ஏன்னா வந்து நான் நைட்டு வீடியோ எடுத்துட்டு வந்ததுலேருந்து எனக்கு ரொம்ப உடம்பு முடியாமல் போயிடுச்சு, ரொம்ப அவஸ்தப்பட்டேன். ஆக்சுவலி நான் என் ஃப்ரெண்டுக்கு ஒரு வாய்ஸ் நோட் அனுப்பிச்சேன். அந்த வாய்ஸ் நோட் பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்டு நோட் பண்ணியிருக்காங்க. அதில் யாரோ பின்னாடி பேக்ரவுண்டில் யாரோ பேசுகிற மாதிரி. ஆனால் நான் வண்டியில் பார்த்தீங்கன்னா தனியாக தான் அப்போ ஓட்டிகிட்டு போயிட்டு வாய்ஸ் நோட் பண்ணிகிட்ருக்கேன். அது யார் பேசுனான்னு எனக்கு தெரியல. நான் வந்து ஒரு இடத்துக்கு போனதுக்கப்புறம் தான் அவங்க சொல்கிறாங்க இந்த மாதிரி யாரோ பின்னாடி பேசியிருக்காங்க வாய்ஸ் நோட்டில். அது இல்லாமல் நைட்டு உரும்புற சவுண்ட்லாம் வந்து நான் இது உள்ளே கேட்சுன்னு சொன்னாங்களேன் இந்த பில்டிங் உள்ளே, அது எல்லாமே வந்து அவங்களுக்கு நான் ஃபோனில் வந்து வாய்ஸ் நோட் பண்ணும்போதும் சரி காலில் பேசும்போதும் சரி அவங்களுக்கும் கேட்டிருக்கு. நான் இந்த பில்டிங்கை விட்டு வெளியே வந்ததுக்கப்புறமும் அந்த சவுண்ட் என்னை ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்கு போல். ஏதோ ஒன்று என்னை ஃபாலோ பண்ணி பண்ணிட்டு வந்திருக்கு. அதில் நான் ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிட்டேன். இது கண்டிப்பாக நான் ஒரு ஃபாலோஅப் வீடியோ போடுவேன், அதில் அந்த வாய்ஸ் நோட்டை உங்களுக்கு காட்டுறேன். இதுக்கு ஒன்றுத்துக்கே எனக்கு ஒரு ஃபாலோ வீடியோ போடணுன்ட்டு தோணுது எனக்கு. மற்ற எல்லாத்துக்கும் வந்து அப்புறம் போட்டுக்கலான்ட்ருக்கேன். முக்கியமான வீடியோஸ்க்கு மட்டும்தான் ஃபாலோஅப் வீடியோ போடலான்ட்ருக்கேன். நான் ஃபஸ்ட்டு ஃபாலோஅப் வீடியோவாக நான் இந்த வீடியோக்கு தான் போடுவேன்னு நினைக்கிறேன். அதை நான் போடுறேன் உங்களுக்கு தெளிவாக. அந்த வாய்ஸ் நோட்டை நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன், சென்ட் பண்ணல உங்களுக்கு, அதில் காட்டுறேன் உங்களுக்கு. மரத்துக்கு மரம் அப்படியே வளர்ந்துருக்கு பாருங்கள் செவர்லேயே வேறு வேறாக. இங்கேயும் அந்த ஸ்டெப்ஸ் உடச்சி வச்சுருக்காங்க. அந்த இடத்துல கம்பி இருந்திருக்கும் போல், இல்லைனா கட்டையில் எதனா இருந்திருக்கும் போல், அதை உடச்சி அப்படியே எடுத்துகிட்டு போயிருக்காங்க போல் அந்த ஸ்டெப்ஸ்லேருந்து. அப்படியே நான் கீழே இறங்குறேன். ஃபுல்லாக மேலே நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டேன், கீழேயும் ஆல்ரெடி நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டேன். இந்த இடத்த அப்படியே நான் வெளியே போயிட்டு உங்களுக்கு இன்னொரு வாட்டி காட்டுறேன். வந்த வழியை பார்த்துருப்பீங்க, அதே மாதிரி திரும்பி நான் காட்டுறேன் உங்களுக்கு எல்லாமே. போகிற வழி வந்து சும்மா வேறு ஒரு இது சைடாக போகலாம். ஃபுல் அண்ட் ஃபுல் செடிங்க பாருங்கள் எப்படி இருக்குது. ஒரு பாம்பு ஒழிஞ்சிருந்தால் கூட தெரியாது போல் வெளியே. ஏன்னா என் கால் கொஞ்சம் ஃபுல்லு வச்சு நடந்தாலே என் கால் அப்படியே புதஞ்சிருது செடிங்களில். அதனால் பாம்பு எங்கே இருக்குதுன்னு தெரியவே தெரியாது, பார்த்து தான் நடந்து போகணும். நான் இந்த பில்டிங் விட்டு இப்போ வெளியே போயிட்டு அப்படியே நான் உங்களுக்கு வெளியே இருக்கிற இடத்த காட்டுறேன். அப்படியே இங்கே இந்த மாதிரி ஒரு பில்டிங் மட்டும் இல்லை, இது மாதிரி ரெண்டு பில்டிங் இருக்குது. ஒரு பில்டிங்கில் வந்து ஆளுங்க இருக்காங்க. ஆளுங்க வந்து அதை கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் ஒரு தங்குற மாதிரி பண்ணி அந்த இடத்துல இருக்காங்க. அதை நான் உங்களுக்கு அப்புறமா காட்டுறேன். இன்னொரு பில்டிங் இன்னும் ரொம்ப அபாண்டடாக இருக்குது, அது நான் இன்றைக்கி எடுக்க முடியாது. ஏன்னா நான் உடம்பு முடியல எனக்கு சுத்தமாக, அதனால் நான் கிளம்பணும் இங்கேருந்து. முதல்ல எனக்கு வேறு 4 hour ட்ராவல் காட்டுது இங்கேருந்து வீட்டுக்கு, அதனால் நான் எப்படியாவது போகணும் வீட்டுக்கு. இப்போ பாருங்கள் நான் இந்த வழியாக போயிட்டுருக்கேன். இந்த செடிலாம் பார்த்தீங்கன்னா பாருங்கள், நான் கால் உள்ளே வச்சாலே பதிஞ்சிடும். இந்த இடத்துல தான் வழி போகிற மாதிரி காட்டுது உங்களுக்கு. அந்த மரக்கலையில் ஏறி வர வரைக்கும் அந்த மாதிரி காட்டில் எப்படி இருக்குது பாருங்கள் இந்த இடமே பா. இந்த மரம் இன்னும் வந்து விழாமல் இருக்குது, செத்து போச்சான மரம் இன்னும் விழாமல் இருக்குது. இந்த இடத்துல வந்து பார்த்தவங்களாம் என்ன சொல்கிறாங்கன்னா, நைட்டில் யாரும் உள்ளே போகிறதுக்கு, நைட்டில் இல்லை டேயில் கூட உள்ளே போகிறதுக்கு பயப்படுவாங்களாம். அதனால்
நம்ம எப்படியோ ஒரு பே வீடியோ எடுத்தாச்சு இந்த இடத்துல தனியாக போய். ஃப்ரெண்ட்ஸ், நான் தனியாக போகிறேன்னு நினைக்காதீங்க, எனக்கு ஒழுங்கான ஆள் ஒன்று செட் ஆகலை. இருந்த ஆளும் அந்த கோயம்புத்தூர் வரையும் போயிட்டான், அதனால் நம்ம இந்த வீடியோ தனியாக தான் எடுக்கிற மாதிரி இருக்குது. நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அவனை கூட்டிகிட்டு போய் எடுக்க ட்ரை பண்ணுறேன், அவனோட அவைலபிலிட்டி பார்த்துட்டு. ஏன்னா கோஸ்ட் வீடியோ எடுக்கிறதுனவோ வந்து ஈஸி கிடையாது, அது எடுக்க எவ்வளோ கஷ்டன்றது உங்களுக்கு தெரியணும். ஏன்னா போலீஸ் ப்ராப்ளம் ஒரு பக்கம் இருக்கும், ஒரு பக்கம் இந்த மாதிரி இந்த ரவுடிங்க ப்ராப்ளம், இந்த மாதிரி ஒளியிறவங்க ப்ராப்ளம், இந்த மாதிரி நிறையா பேர் ப்ராப்ளம் இருக்குது. இதில் போலீஸ்கிட்ட மாட்டினோம்னா நம்ம சரியான ஒரு இது சொல்யூஷன் சொன்னாலும் வந்து அவங்க வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. நம்ம ஏதோ பண்ணிட்டோன்ற மாதிரி தான் நம்மளை பார்ப்பாங்க. அப்படி வீடியோ அவங்ககிட்ட காமிச்சாலும் சரி டெலீட் பண்ணு நான் சொல்லிட்டா சொல்லிடுவாங்க நம்ம கஷ்டப்பட்டு எடுத்தது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.